கேரளத்தின் மிகப்பெரிய அணையான இடுக்கி அணை நிரம்பி வருவதால் எர்ணாகுளத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்டு பெறலாம். பிரபாகரன், எர்ணாகுளத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதே, இதனால அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது பாத்தீங்கன்னா, கேரளா ஆசியாவிலே வந்து மிக பிரம்மாண்டமான இரண்டாவது அணை என்று கருதக்கூடிய இந்த இடுக்கி அணையானது கடந்த 1981 அதன் பின்பாக 1992 ஆகிய இரண்டு ஆண்டுகள் மட்டுமே 21 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அணை திறக்கப்பட்டது. அதன் பின்பாக பார்த்திருக்கானா, கடந்த 2018 ஆகஸ்ட் மாதம் இந்த அணையானது முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக அங்குள்ள சிறுதானிய அணையிலிருந்து இந்த தண்ணீரானது திறக்கப்பட்டது. அதனால் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு கேரளாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கி அணையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியான ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 11 மாவட்டங்களுக்கு தற்போது வடகிழக்கு வங்கக்கரையில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்யும் என்று கேரள வானிலை மையமானது தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, தற்போது இடுக்கி அணைக்கு வரக்கூடிய தண்ணீரின் நீர்மட்டமானது தற்போது 2,391.4 அடியாக தற்போது அணையானது நீர் கொள்ளளவை எட்டி வருகிறது. தற்போது 2,398.85 அடியை எட்டும் பொழுது அங்குள்ள இடுக்கி அணையினுடைய சிறுதானிய அணையிலிருந்து இந்த தண்ணீரானது தற்போது வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை தற்போது கேரள அரசானது ஆலோசித்து வருகிறது. எனவே அந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே வந்து கேரள அரசானது பாதுகாப்பு எச்சரிக்கையை தற்போது விடுத்து வருகின்றன. மீட்பு பணியினும் துறையினும் தற்போது அந்த பகுதியில் முகாமிட்டு தற்போது அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் தற்போது கேரள அரசானது தற்போது அறிவுறுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையை தற்போது 4வது முறையாக இந்த அணையானது இந்த ஆண்டு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இடுக்கி அணையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு மிகவும் ஒரு தற்போது நீல எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அணையினுடைய நீர்மட்டம் உயர்ந்து வரும் போது அங்கு ரெட்டானது தற்போது விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த 11 மாவட்டங்களுக்கும் தற்போது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இடுக்கி அணை இன்னும் ஒரு நாட்களிலோ அல்லது ஒரு வாரங்களிலோ 4-5 நாட்களிலோ இடுக்கி அணை முழு கொள்ளளவை எட்டும் என்ற எதிர்பார்ப்பில் கேரள அரசானது தங்களது பொதுமக்களை பாதுகாப்பதற்குண்டான ஏற்பாடுகளை தற்போது தீவிரமாக ஏற்பட்டு வருகிறது.